श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकचेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिम् तया भृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोभुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम्। பகவானுடைய அதிமானுஷ ஸ்தவத்தில் இன்றைய தினம் 19வது ஸ்லோகம், இதுவும் ராமாவதார விஷயம்தான். இது தலங்கி சப்த சகிரீனே சரசா தலான் யானே ஏகேஷு மந்த ஜவசா நிரபத்ரபஸ்வம் நிரபத்ரயஸ்வம் தேஷ்வேக விவ்யதன கிண்ணகபி பிரணுன்னம் சகாமிருதம் மிருகயசேஸ்ம கதம் சகாயம். சக்கரவர்த்தி திருமோகனுடைய வைபவத்தை சொல்ற அதுல ராமனுடைய காரியங்கள்லாம் ஒன்றும் பிடிபடவே இல்லை. இவர் என்னத்துக்கு இந்த மாதிரி காரியம் பண்றேன்றதே தெரியலே. இதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம். ஏற்கனவே சொன்ன ஜட்டாயு மோட்சத்துக்கு காரணமாக இருந்த சாட்சாத் சிவன் நாராயணனாக இருக்கிற ராமன், சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு தெரியாத அழுத அங்க இருக்கிற மரங்களை கேட்கிறேன், பிராணிகளை கேட்கிறேன், பட்சிகளை கேட்கிறேன், அந்த ஒரு கோதாவரியை கேட்கிறேன், இப்படி எல்லாத்தையும் கேட்டு நீ பார்த்தியா நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு கேட்கிறேன். இது என்னத்துக்கு இப்படி பண்றேன்னே தெரியலையே. இப்படியே கேட்டு வந்தவர் ஒரே கணத்துல ஜட்டாயுக்கு சம்ஸ்காரத்தையும் பண்ணிட்டு மோட்சத்து பிரதானன்றது பெருமாள் ஒத்தரால மாத்திரமே முடியக்கூடிய ஒரு செயல் அது. அதை பண்ணி காண்பிச்சு தான் தான் பெருமாள்ன்றத நிரூபணம் பண்றேன். அப்போ சர்வஜனாகவும் சர்வசக்திமானாகவும் இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் தெரியாத மாதிரி பாவனை பண்றேன், இதுதான் எனக்கு புரியலையேன்னு சொன்ன. இப்ப இன்னொரு விஷயம் இப்ப சொல்ற அதே ராமாவதாரத்துல தலன் ஹிசப்த சகிரீனே சரசா தலான் யானு ஏகேஷு மந்த ஜவதா நிரபத்ரயஸ்வம். இதுதான் இப்ப நடக்கிறது. இது கிஷ்கிந்தா காண்டத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப அற்புதமான சன்னிவேசம். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்படுற ஒரு நட்புன்றது. ரொம்ப இதுல ராமனை பார்த்த உடனே முதல்ல சுக்ரீவன் பயப்படுறான். யாரோ தெரியல, இவனும் வாலியனுடைய ஆள் தானோ என்னமோ அப்படின்னு எல்லாம் சுக்ரீவன் பயப்படுது. ஆனா இந்த பயத்தெல்லாம் போக்கடிச்சது யாருன்னா அனுமான் தான். என் மனசுல இவ ரெண்டு பேரை பார்த்தாக்க வாலி ஏவின ஆட்களாக தெரியல. ரூபமேவா சேதன் மகிமானம் யாச்சேன்னு சொல்ற இவாளுடைய உருவமே இவாளுடைய மகிமையே நமக்கு நல்லா தெரியப்படுத்துறது. இந்த வேதம் சொன்ன பிரகாரம் இருந்துருக்கு. இவா ரெண்டு பேரும் ராஜகுமாரர்கள். இவாள்லாம் சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அம்சமாக எழுந்தருளை அவதரிச்சிருக்கிறவா. ஆகையால எனக்கு என்னமோ இதுல தோஷமா தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அனுமார் தான் மென்ன அழைச்சிட்டு போயிட்டு வரேன். அவரை போய் பார்க்கலேரு இவாளோட ஒரு சம்பாஷணம் பண்ற. அதுல சொல்லச்சு இவ்வளவு நாள் பேசினா கூட ஒரு அபசப்தம் கூட சொல்லாத பேசிருக்காரு, அதுதான் பெரிய விசேஷம் என்று சொல்ற. ஆகையால இது பேசுறது மணிக்கணக்குல பேசுறது விசேஷம் இல்லை, அந்த பேசினா கூட அந்த சுத்தமான சம்ஸ்கிருதத்துல
அபசப்தம் இல்லாத தவறான பிரயோகங்கள்லாம் பண்ணாமல் பேசுறது இருந்திருக்க அதுதான் புத்திமானுடைய செயல் என்பது இங்க தெரியப்பட்டது. அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கச்சு அனுமான் சொல்றேன், நான் ரிக்வேத வினீதத்தேன் நாயுஜன் வேத தாரிணா நாசாம வேத விதுடா சக்கியமேவும் பிபாவிதம் நூனம் வியாக்கரணம் கிருத்தம் அனேன பகுதா சுருதம் பகு வியாகரதானேன நகிஞ்சது அபசப்தீதம். ஏதோ கொஞ்ச நாழி பேசுறதா இருந்தா நுற்று பண்ணிட்டு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு போயிடலாம், நிறைய நாழி பேசுறத இருக்கட்டே அவ உண்மையிலேயே பண்டிதர்களாக இருந்தாதான் அபசப்தம் இல்லாத பேச முடியும். இப்படி ஹனுமானுடைய பேச்சினால பெருமாளையே மயக்கினவர் அவர். இவாளுக்குள்ள ஒரு சமாதம், அதாவது சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்தின, இதுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம். இப்ப சொல்ற சத்யந்து பிரதிஜானாமி ஜெகசோக மறிந்தமா கரிஷ்யாமி ததா யத்னம் யசா பிராப்தி மைத்ரியம். சுக்ரீவன் சொல்ற, நீ விசாரப்படாதையும் நீர் மைதிலி சீதையை எப்படி அடைவீரோ அதுக்கு என்னால முடிஞ்ச சகாயம் என்ன உண்டோ அந்த காரியத்தை நான் பண்றேன்னு சொல்லி சொல்ற. ராமர் அதே மாதிரி சொல்ற, நான் உனக்கு நீ இழந்த ராஜ்யத்தையும் இழந்த மனைவியையும் அடைவதற்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் என்று சொல்றேன். இப்படி ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் அந்த எண்ணங்கள்னால ஒத்து போயிட்டா ரெண்டு பேருமே ராமசோகாபிபூதோஹம் சோகாத்ரானம் பாவானாம் பவான்கதி வயசே இதிகத்தாக துவையகம் பரிதேவையே ஸ்வம்ஹி பாணி பிரதானேன வயசோ மேக்னி சாட்சிகம் கிருத பூவ பிராணைஹி பகுமதா சத்தேனச்ச சபாம்யம். இவ ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு இருந்துட்டு இருக்க சசாட்சிகம் அக்னி சாட்சிகமாக நடக்கிற விஷயம். சொம்பி பாணி பிரதானேன வயசாமே அக்னி சாட்சிகம் அக்னி சாட்சிகம் பாணி பிரதானேன. ராமர் கையை நேற்றார், சுக்ரீவனும் கையை நேற்றார், ரெண்டு பேருமா இந்த கை குலுக்கிக்கிற மாதிரி இவ ரெண்டு பேரும் நட்புன்றத அந்த இடத்துலதான் ஒரு உடன்படிக்கை மாதிரி நட்புனுடைய ஒரு தீர்மானம்ன்றது அந்த இடத்துல ஆறுது. அப்போ கிருத பிராணையை பகுமதா சத்தியனுக்க சபாமியகம், நான் சத்தியமா நான் சொல்றேன், நமக்கு ஏற்பட்ட நட்பு இருக்கு, யாராலையும் எந்த சமயத்தாலையும் பிரிக்க எந்த சமயத்திலையும் பிரிக்க முடியாததுன்னு எல்லாம் சொல்லி சொல்றேன். ஆனா இவ்வளவு சொல்லியும் கூட ராமர் விஷயத்துல சுக்ரீவனுக்கு விசுவாசம் இல்லை. ராமர் சொல்றே, உனக்கு நீ என்ன பண்ணணுமோ நீ இழந்த மனைவியை அடையறதுக்கோ ராஜ்யத்தை அடையறதுக்கோ என்ன பண்ணமோ அது மொத்தத்தையும் நான் பண்றேன்னு ராமர் சொல்றாரு. சொன்னா பண்ணுவேன்னு சொல்லாம இல்லையோ, சுக்ரீவன் சொன்னதை அப்படியே நம்புறேன் ராமன். இதே ராமன் சொல்றத சுக்ரீவன் நம்பல. அப்பிரத்யக்ஷந்துமே வீரியம் சமரே தவ ராகவா. லக்ஷ்மணர் சொல்லலாம், இங்க இருக்கிறவ மீதி பேர் யாரானா கூட சொல்லலாம், நீர் ஒத்தரா இருந்தே 14,000 ராட்சசாலையும் வதம் பண்ணேன்றது சத்தியமா இருக்கலாம். ஆனா அப்பிரத்யம் ஸ்ருதபூர்வம் தான், கேள்விதான் பட்டிருக்கேனே தவிர அந்த சமயத்துல நான் உன்னுடைய பராக்கிரமத்தை நான் பார்த்ததில்லை. அப்பிரத்யத்துமே வீரியம் சமரே தவ ராகவ. இப்ப ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, அதாவது உன்னுடைய பராக்கிரமத்துல சந்தேகம்னு அர்த்தமா வச்சுக்குவாண்டா, எனக்கு நிதர்சனம் வேணும், உங்களுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டதுன்றத நான் பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதை சொல்லச்சே சுக்ரீவன் எப்படி சொல்றாருன்றது தான் அந்த இடத்துல விஷயம். நகல்வகம் துவாம் தொலையே நாவமன்னே ந பீஷையே கர்மபித்தஸ்ய பீமைஷ காதரியம் ஜலிதம் அம்மா. நாம் வாலியனுடைய பராக்கிரமத்தோடையும் ராமனுடைய பராக்கிரமத்தையும் ஒப்பிட்டு பார்க்க விரும்பல. அதே சமயத்துல நாவமன்ய பெருமாளப்பா ராமனை பார்த்து நீ இந்த சால விருட்சத்தை உன்னால அசைக்க முடியுமா என்ன கேட்டமானாக்க, இது ஒரு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். இந்த குச்சி எடுத்து அனண்ட போட முடியுமான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இப்ப அதுக்காக இப்ப இவ கேட்கறதுனால அவமானப்படுத்துறதாகவும் நீ நினைச்சக்கூடாது. நாவமன்யே ந பீஷையே, வாலி பெரிய பராக்கிரமசாலி,
ஆகையால அவனுக்கு உம்மால நீ சாதாரண மனுஷன் தானே உம்மால நிக்க முடியுமான்னு உம்ம பயமுறுத்துறதாகவும் நீ நினைச்சுக்க வேண்டாம். சரி, அப்ப நீ என்னத்துக்கு வச்சுறோம் என்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற, ராமனுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும்னு சுக்ரீவன் ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்மபிஸ்தி பீமைச்ச காத்தரியம் ஜனிதம் மம காம் ராகவதே வாணி பிரமாணம் தைரியம் ஆகிருதி சுஜயந்தி பரந்தேதா பத்மத் சன்ன விவாதம். ரொம்ப ஆல்மீகியனுடைய வார்த்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான வார்த்தைகள். கர்மபிஸ்தி பீமைச்ச காத்தரியம் ஜனிதம் மம, எனக்கு பெரிய பயம் வந்துருக்கு. ஏன்னா வாணியனுடைய கர்மா அவனுடைய செயல்களை பார்த்து பார்த்து எனக்கு பயமா இருக்கு. யாராலதான் வாலிய வீழ்த்த முடியும்ன்றது எனக்கு தெரியல. அதனாலதான் நான் கேட்கிறேன்னே தவிர, உம்ம அவமானப்படுத்துறதுலயோ இல்ல உம்முடைய பராக்கிரமத்தையும் வாலியனுடைய பராக்கிரமத்தையும் தோலனம் பண்ணி பாக்குறதுக்கோ இல்ல எதுக்கு இதுக்கெல்லாம் நான் கேட்கல அப்படின்னா, அப்போ அங்க ராகவன் பெருமாள் என்ன பண்ற, அங்கிருந்த துந்துபியனுடைய ஒரு சரீரம், பழைய ராட்சசனுடைய சரீரம், அது கூடா கிடக்கிறது, எலும்பு கூடா கிடக்கிறது, அத்த தூக்கி பாதாங்குட்டேன்னு லீலையா தோலையுத்வா மகாபாகு சிக்ஷேபது சயோஜனம், அந்த கட்டவரல் நுனியால கால் கட்டவரல் நுனியால அப்படி தூக்கி அடிச்சேரா, அடிச்சாக்க பத்து யோஜனம் தூரம் போச்சாங்க. இத பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு ஒரு தைரியம் வரலாமல்லையோ, சந்தோஷம் வரலாமல்லையோ, இத தூக்கி அடிச்சேர் அப்படின்னுட்டு. அப்போ சிரிக்கிறான் லக்ஷ்மணசியாக்ரதோ ராமம் தபந்தமிவ பாஸ்கரம் ஹரிணா மக்ரதா வீரம் இதம் வச்சனம் அசவத். இத்த தூக்கி போட்டதுனால நேர் பெரிய பராக்கிரமசாலின்னு நிரூபிச்சுட்டதா ஆகாதுன்னு யார் இதில் சொல்ற, லக்ஷ்மணர் இதில் சொல்ற. லக்ஷ்மணர் மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற இத்தனை கூட இருக்கிறவாள்லாம் கப்பிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவ எல்லார் நடுவிலையும் சுக்ரீவன் சொல்ற வார்த்தை இது. ஆர்திர சமாந்தா பிரத்யகிரகா கஷிப்தா காயா புறா சகே பரிசிராந்தேன மத்தேனா பிராத்ராமே வாலினா ததா. இது அங்கேருந்து வாலி தூக்கி போடச்சே மாம்சத்தோட ஈரமா இருந்தது, அப்படி இருக்கச்சே அதனுடைய பளு வேற, இப்ப எல்லாம் ஒலந்து போயிட்டு இத்த போய் இப்படி தூக்கி தசயோஜன தூரம் தூக்கி போட்டேன்னு சொன்னா இது போய் உங்களுடைய பராக்கிரமமா ஆகுமா அப்படின்னு. அப்பதான் ஏழு தால விரட்சத்தையும் பக்கத்துல வந்து லக்ஷ்மணர் இருக்கு. ஏதச்ச வச்சனம் சுருத்தா சுக்ரீவசிய சுபாஷிதம், இது சுக்ரீவனுடைய வார்த்தையை கேட்டு சொல்ற. இமம் ஹிதாலம் பிரஹிதஸ்வயாசர நசம்சயோத்ராஸ்தி விதாரயிஷ்யதி அலம் விமர்சே நமம பிரியம் த்ருவம் குருஷ்மராஜன் பிரதிஷாபிதோமயம். எனக்கு ஒரே ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டேனாக்கா உம்முடைய வீரத்துல எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுடும். சோ இந்த இடத்துல சாலவருஷம் இருந்துட்டு இருக்கு, இந்த சாலவருஷத்தை ஒரு பானத்தால போட்டு இந்த பக்கம் அந்த பாலம் பானம் இதுல இருந்து அந்த பக்கம் நுழைஞ்சி வந்துருத்தோம்னாக்கா ஒரே ஒரு விருட்சத்துல இருந்து வெளில வந்துருத்தோம்னா போறோம். எனக்கு நேர் பெரிய பராக்கிரமசாலின்னு நான் தீர்மானம் பண்றேன்னு சுக்ரீவன் சொல்ற. பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணரை பார்த்துக்கோ சொல்ற, அப்பா கொண்டு வா வில்லும் தனத்தையும் கொண்டு வா அப்படின்ற. சகிரஹீத்வா தனத்கோரம் சரமே கஞ்ச மானதா சாலம் உத்தேசிக்ஷேப பூரையும் தரவைய திசனா. அந்த சாலத்தை சால விருட்சத்தை நோக்கி ஒரு அம்பு உடுறேறாம். சிருஷ்டா பலவதா பானா சொர்ண பரிஷ்கிருதா வித்வா சாலான் கிரி பிரஸ்தம் சத்தபூமி விவேசதா. இது எல்லாம் அங்க ஏழு சால விரட்சம் வரிசையா இருந்திருக்கு. ஏழு சால விரட்சத்தையும் புலந்து மலையும் புலந்து பூமியும் புலந்து கீழே வரைக்கும் போயிட்டு அதிவேகமா வந்துட்டு புனகா தூர்ணம் தமேவ பிரவிவேச. ஏற்கனவே எந்த இடத்துல இருந்து இருந்தோ அம்பரா தூணில இருந்தோ அந்த அம்பரா தூணில அதுவும் நுழைஞ்சிட்டு. இதுதான் இந்த இடத்துல சொல்ற வார்த்தை. இது ராமாயணத்துல நிகழ்வு. இத்த ஆழ்வான் இங்க மங்களாசாசனம் பண்ற கேள்வியினால. தாலான் ஹி சப்ததகிரின் சரதா தலான் ஞானே ஏகேஷு மந்த ஜபதோ நிரபத்ரயத்வம். ஹே தேவா பெருமானே ராமனே என்று சொல்லி சொல்ற,
नण आगणनाक समान स्कंधाल नण रूपर अंश मेरी राजा नगणनाक राजा समान पराक्रमशालिया ना अदाचे और पिश्रम कटपचे नाकण पराक्रमशालियावो अलग तन सम तन सहाय पड़कूनाको उचित आना इंतो विपरीत रावण पराक्रम सुग्रीवन और वीर तुलन पड़ी पाता पाता आगे अर मुझे ने अभी सगिरीन रसातलान जान साल वृक्ष धनुर्घोरं सरम साल उद्देश्य शिक्षेप इो व पराक्रम रोमटा रावण के समकूर वालियोड़ाव परवाल அதுவும் இல்ல வாலியண்ட பயந்து நடுங்கிண்டு வாலி வராத இடம் எதுன்னு ரிஷமுகத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற சுக்ரீவனோட கூட நட்பு கொள்றேன் சரி அது கூட பரவாயில்ல விஸ்வாசத்தோட இருக்கிறவனாக இருந்தா அவளோட நட்பு கொள்றதுக்குலாம் அர்த்தம் இருக்கு ராமனுடைய பராக்கிரமத்திலேயே விஸ்வாசம் குறைவா இருந்து உன்னுடைய பராக்கிரமத்தை நாம் பிரத்யட்சமா நாம் பார்த்ததில்லை ना सुलिदां केटर के अंशतला संदेहतोड़वो आश्चर्यमान विषय इतनी सालांगी सप्तगिरीने सरसा तलाने साल वृक्षम रसातलंगल गिरिप्रस्थम सप्त भूमि विवेश रसातल सप्त भूमिया मुहूर्त और मुहूर्त काल कड़ी सालान विद्वा महाजवा निष्पत्ति पुनसूर्ण तमेव प्रवेश मरामर वाली पड़चे असिचा अवलो साल वृक्ष वाली अभी असकना अब मर मसुम अवर पे बान वृक्ष समय अशेष रामन और विशेष इप्ली पड़िया तालान इंगेयर स्वारस्यशु मंद जवत अशु मंद जवत रामर वाणते तुय शक्ति मत प्रयोग पड़ी वेगमा उड़लिया साधारण पसंगा उड़ मारे विड़ी विटा बाणते वेगमा उठा विटे मर पड़े रसातल वाइट मेल वनक इवर वेगम उठा कुछ योजना पड़ी पाकण अर्थ मंद जवत अरपत्रय कार्यम सुग्रीव संगीत इवर सुग्रीव राम पड़क विश्वास एपड़ा इन प्रकार रामर अच्छी मर तुला इनकी पुलांगड़ मादी वाद्य विशेष
அந்த தொலையெல்லாம் ஏழு தொலைகளும் சப்த ஸ்வரங்களுக்கு காரணமாக ஆயிடுச்சுன்னு ஒரு கவி சொல்றான். ஏகேஷு மந்த ஜபதகா, இது மந்த ஜபதகான்னு சொல்லிட்ட. இங்க அடுத்த விஷயம் பார்க்கணும். தேஷ்வேகம் விவ்யதன கிண்ண கபி பிரணம்னம். இப்ப இந்த பதத்துல வரைச்சு இந்த நிரபத்ரயம் அது இந்த இடத்துல வாலி என்ன பண்ணான்னாக்கா ஒரு விருத்தாந்தம் சொல்ற. ஏக விவ்யதன கிண்ண கபி பிரணம்னம், ஒரு மரத்தையே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டினதாக சொல்றது. இந்த ஒரு மரத்தை அசைக்கிறதுன்றது வாலிக்கு ஒண்ணும் சுலபமாக இல்லை, அது கஷ்டப்பட்டு பண்ணான். ஏக விவ்யதன கிண்ண கபி பிரணம்னம், அந்த கபி வாலி, அந்த வாலியினால துரத்தி அடிக்கப்பட்டவர் சாகாமிருகம். சுக்ரீவனை சொன்னச்சே சாகாமிருகம்னு சொல்ற. குரங்குகள் ஒரு கிளைக்கு ஒரு கிளைக்கு தாவிட்டு இருக்கும், அந்த கிளைக்கு கிளை தாவிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தைரியம் கிடையாது, புத்தி தைரியம்ன்றது குரங்குக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குரங்க போய் அதுல வந்து பிரசித்தம் திருஷ்ணிலோகேஷு கபித்வம் அனவஸ்தித்தம்னு சொல்ற. அந்த குரங்கா இருக்கிறதுன்றது இருக்க கபித்வத்துக்கு சிரசித்தம் கிடையாதுன்றது எல்லா இடத்துலையும் தெரிஞ்ச விஷயம் அது. அந்த குரங்க போய் சகாயமாக சொல்றார், சாகாமுகம் மிருகயசேத்ம கதம் சகாயம், அதை போய் சகாயமாக நீர் ஆக்கிக்கிறேரு. இது எப்படின்னா லோகநாத புராபூத்தா சுக்ரீவன் நாதமிச்சதி எஸ் பிரசாதே சகலா பிரசீதேயு இமா பிரஜாத சராமு வானரேந்திரச பிரசாதம் அபிகாங்கதி. ராமர் யாரு, லோகநாத புராபூத்வா, லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்திருக்கிறவன் சுக்ரீவனை போய் சாதன்னு சொல்ற. இங்க ரகசிய கிரந்தங்கள்லாம் பார்த்தோம்னாக்க சுக்ரீவனை மகாராஜான்னு சொல்லுவார். இதுல பெருமான சொல்லச்சே சக்கரவர்த்தி திருமுகன்னு சொல்லுவார், வானரங்கள்லாம் சொல்லச்சே முதலிகள்னு சொல்லுவார், மகாராஜர் வார்த்தை சொல்ல. யார் மகாராஜா? ராமரா சுக்ரீவனா? அந்த சுக்ரீவனுக்கு வந்த ராஜ்யமே ராமனால வந்தது, ஆனா ராமர பெருமாளை சொல்லச்சே மகாராஜர்னு விவகாரம் கிடையாது. இதுதான் இங்க விசேஷம். அங்க தமத்தெய்வ பிரயாட்சமே வைரணம் ராத்திரூபிணம் வாலினம் ஜகி காகுஸ்த மயா பத்தோய மஞ்சலிகி. இவன் பிரார்த்திக்கிறான், சுக்ரீவன் பிரார்த்திக்கிறான், என்ன நான் உன்னை கை கூப்பிட்டு நான் பிரார்த்தனை பண்றேன், எனக்கு எதிரியாயிட்ட என்னுடைய தாத்தாவாக இருந்தாலும் கூட அவனை நீ வதம் பண்ணணும்னு பிரார்த்தி. இதனால என்னாச்சு, சுக்ரீவனுக்கு தன்னுடைய காரியத்தை தன்னால சாதிக்க முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கவன் அர்த்தம். தன்னுடைய காரியத்தையே தன்னால சாதிக்க முடியாத இருந்துருக்கிறவன் இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தனுடைய காரியத்தை எப்படி சாதிப்பான்றதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய காரியத்தை சாதி, இப்போ சுக்ரீவனால தன்னுடைய ராஜ்யத்தை அடைய முடியல, சுக்ரீவனால தன்னுடைய மனைவி இழந்த மனைவிய மீண்டும் பெற முடியல, அப்படிலாம் இருக்கச்சே அவனை போய் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியை அடைவதற்கு உபாயமாக சகாயமாக வரிக்கிறேன்னு சொன்னமானாக்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. எந்த பிரகாரத்திலையும் இவருக்கு சமமே இல்லாதவராக இருந்திருக்கவனை பார்த்து தன்னுக்கு சகாயமாக வரணும்னு சொல்லி சொல்றது இருக்க, இது ரொம்ப ஆச்சரியம். யாருக்கும் ஒன்னும் புரியாத ஒரு புதிராக இருந்திருக்குன்னு தான் சொல்றார் அவர். கிண்ண கபி பிரணுன்னம் சகாமிருகம் மிருகயசேஸ்ம கதம் சகாயம். இங்க வாலிய சகாயமாக அடைஞ்சிருந்தாக்க ஓரளவு அங்கீகாரம் பண்ணலாம். ஏன்னா வாலி வந்து ராவணனை ஒரு சமயத்துல பரிபவப்படுத்திருக்கு, அந்த பரிபவப்படுத்தினதுனால ராவணனை காட்டிலும் பராக்கிரமசாலி வாலின்றது சித்தமாயிடுச்சு.
அப்படி இருந்தன்றிருக்கிற வாலிய சொல்லாத சுக்ரீவனிடத்துல போய் அடையிறதுனாக்க இதுல என்ன முக்கிய காரணமாக இருந்துட்டு இருக்கோம்னு இது யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருந்திருக்குன்னு இந்த இடத்துல சொல்ற ஆனா இங்கேயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துருக்கு என்னன்னா ஆபத்காலத்துல ஹார்தமான விசுவாசத்தோட சகாயம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ அவாதான் நண்பனாக ஆக முடியும் நட்புக்கு இலக்கணமே சொல்லச்சே இந்த கட்ட காலம் வரச்சே விட்டு போகாத இருக்கிறது தான் நட்புக்கு இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி சொல்லச்சே இப்போ அந்த நட்பு யாரிடத்துல இருக்குன்னாக்கா சுக்ரீவனிடத்துல தான் இருக்கு ராவணனுக்கு ஏற்பட்ட சிரமத்தை பார்த்து தனக்கே அந்த சிரமம் வந்தா எப்படி துடிப்பானோ அந்த மாதிரி சுக்ரீவன் துடிக்கிறான் அதனால எப்படி எப்படி எல்லாம் சகாயம் பண்ணலாமோ அப்படி எல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் சம்பூர்ணமாக இருந்திருக்கு இதுல ராமனிடத்துல ஒரு காரியத்தை அபேட்சிக்கிறதுன்றது இல்ல கிருதேஜ பிரதிகர்த்தவ்யம்ன்ற முறையில அவர் பண்ணல சுக்ரீவன் பண்ணல ஏன்னா ராமர் தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய மனைவியும் அடையறதுக்கு உபகாரம் பண்ணிருக்கா ஆகையால ராமனுக்கு தான் உபகாரம் பண்றேன்ற முறையில அவர் பண்ணலையா அவர் சுவாமிதாசன் ரூபேன அந்த இடத்துல காரியத்தை பண்ற ஆனா இந்த இடத்துல ராமர் என்ன பண்றேன்னா தன்னிடத்துல சரணாகதி பண்ணவன ரட்சிக்கிறதுன்றது ராமனுக்கு ஒரு கர்த்தவியமா போயிட்டு ராமனிடத்துல சுக்ரீவன் சரணாகதி பண்ணிட்ட அதனால சுக்ரீவனுக்கு பெருமாள் அவர் சுக்ரீவன் இழந்த ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டு கொடுக்கிறேன் இதுதான் இங்க சாரமான விஷயமே தவிர லோக திருஷ்டியில பாக்குற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உடன்படிக்கை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கான்றதெல்லாம் இங்க கிடையாது இதுதான் சூக்ஷமான அர்த்தம் இத மனசுல நினைச்சிருந்துதான் ஆழ்வான் சாதிக்கிற இப்படி ஒரு சாதாரண ஒரு வியக்தியோட கூட எப்படி பெருமாள் ராமன் இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற ராமன் நட்பு சகாயமாக சுக்ரீவனை போய் ஏத்துண்டன்றது கேள்வி ஆகையால எப்படி பார்த்தாலும் அந்த நட்புன்றது அங்க விசுவாசத்துலதான் நட்பு முக்கிய தவிர பலாபலத்தை பத்தி அது ரெண்டாவது பட்சம்தான் நட்புன்றது இவன் பலசாலியா இருக்கான் இல்ல பலகீனனாக இருக்கான்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இவ ரெண்டு பேரும் இவ்வளத்துல பிரத்யேகம் எப்படி இருக்கு இவாளுடைய கட்டத்தை போக்கடிக்கணும்னு அவனுக்கு எண்ணம் இருக்கும் அவனுடைய கட்டத்தை இவன் போக்கடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் இப்படிப்பட்ட நட்பு தான் இந்த இடத்துல முக்கியமானது ஆனா இந்த இடத்துல சுக்ரீவன் பண்ணினது சரணாகதி சரணாகதி பண்ணின எவனை எப்பவும் விடக்கூடாது அந்த தர்மத்தை தான் பின்னாடி வாலிக்கும் தாரைக்கும் அதாவது தார ராமனை பார்த்து சொல்லச்சு ராமர் வந்து பதில் சொல்ற தான் எந்த சமயத்திலையும் தர்மத்தை மீறி நடக்கலைன்றத சொல்லி சொல்ற சரணாகத ரட்சண ரூபமான தர்மத்தை தான் தான் அனுஷ்டிச்சேன்னெல்லாம் சொல்றேன் ஆகையால இந்த இடத்துல மொத்தமே சுக்ரீவனோட சக்கியம்ன்றது லோக திருஷ்டிக்கு தானே தவிர உண்மையில பார்த்தோம்னா ஒரு சரணாகத ரட்சணம் தான் பெருமாள் பண்ணேன் சுக்ரீவன் பண்ணின காரியம்லாம் ஒரு சுவாமிக்கு தாசன் பண்ண வேண்டிய காரியத்தை தான் பண்ணிருக்கான் இதுதான் இங்க சத்தியமான விஷயம் இதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார் இப்படி ராமன் சக்கரவர்த்தி திருமகனாக எழுந்திருந்த எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அவருக்கு தாசபூத்திரர்களாக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் ஏகேஷு மந்த ஜவதஹ நிரபத்ரயஸ்வம் தேஷ்மே கவிவ்யதன கின்ன கபி பிரணுன்னம் சகா மிருகம் மிருகயதே ஸ்ம கதம் சஹாயம் கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.